ஹாய் காய்ஸ் நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுவுமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க கேவிஎல் பார்த்துருப்பீங்க கேசிஎல் பார்த்துருப்பீங்க அதெல்லாமே வந்துட்டு ஒரு மெத்தட் தான் அதுலேயே வந்துட்டு சீரிஸ் இருக்க பேரல் கால்குலேஷன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய செம்ஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க ஏன்னா இனிமேல் போக போக நம்ம அதெல்லாம் முக்கியமானது கேட்டுக்கா அதை வச்சு நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் ஸோ சோஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஓகே ஸோ இது இந்த டாபிக் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்றுமே கிடையாது ஒரு சர்க்கியூட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கியூட் வந்துட்டு இப்போ ஓல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு சர்க்கியூட் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான சில சர்க்கியூட் இருக்குது கரெக்டாக அதே மாதிரி இங்கே ஓல்டே சோர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு சில காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்லாம் இருக்கும் அப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்தினா கரெக்டாக இருக்கும் அது இந்த கரண்ட் சோர்ஸை ஓல்டே சர்ஸ் மாத்தினால கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில இடங்கள்லாம் வரும் ரைட்டா இந்த காம்ப்ளெக்ஸா இருக்க சர்க்கியூட்டை ஓல்டி சோர்ஸ் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் அப்ப என்ன பண்றான்னா இந்த ஓல்டி சோர்ஸை வந்து கரண்ட் ஜோஸா மாத்திர ஈஸியா இருக்கும்னு சில பேர் திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி திங்க் பண்ற இடங்கள் வந்துச்சு அப்படின்னா நான் சொல டெக்னிக் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக யூஸ் பண்றதுதான் இதை படிக்க நம்ம இப்போ என்னன்னு புரியுதா ரொம்ப சிம்பிள் ஸோ ஒன்றும் இல்லை ஓல்டேஜ் அடி கரண்டா மாத்துறது கரண்ட் அடி ஓல்டேஜா மாத்துறது அது பத்தின ஒரு சென்னை அதுக்கு தான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ புரியுதா என்னட்டு ரைட் இப்போ டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன் அதுதான் வந்துட்டு சீரியஸ் போது வோல்டேஜ் எப்படி இருக்கும் பேரலில் இருக்கும்போது வோல்டேஜ் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அது நான் இங்கே எழுதுறேன் ஒரு சர்க்கியூட் வந்துட்டு இப்போ சீரியஸாக இருக்குது ஒரு சர்க்கியூட் இப்போ சீரியஸாக இருக்குது அப்படின்னா சீரியஸ் சர்க்கியூட்ஸ் இல்லையா ஒரு ரெசிடென்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கு இந்த மாதிரி தான் சீரியஸ் சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீரியஸ் சர்க்கியூட்ல என்னெல்லாம் வேரி ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் நமக்கு வந்துட்டு வேரி ஆகுன்னு சொல்லணும் நம்ம இந்த சீரிஸா இருக்கும்போது என்ன டிராப் ஆகும் இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கும் இங்க ஒரு வோல்டேஜ் இங்க ஒரு வோல்டேஜ் சொல்லி கொடுத்து கேவி எல்லாம் படிச்சிருப்பீங்க சீரிஸா இருக்கும் வோல்டேஜ் வேரி ஆகுது பட் கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அதுல கான்ஸ்டண்டா இருக்கும் ஆமா தானே கரண்ட் கான்ஸ்டண்டா இருக்கும் இங்க நான் வேரி எழுதிக்கிறேன் இங்க வந்துட்டு வேரி ஆகுது இது கான்ஸ்டன்ட் ரைட்டா சிறி சர்க்கியூட்ல வோல்டேஜ் அப்படிங்கிறது ஆகுது கரண்ட் கான்ஸ்டா இருக்கு இது வரைக்கும் புரியுதா இந்த வேரி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் நம்ம யூஸ் ரைட் அதே வந்துட்டு இப்போ ஒரு பேரல் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சர்க்கியூட்ல ஒரு பேரல் சர்க்கியூட்ஸ் இருக்கு அதுல கரண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கேன் கேசிஎல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பத்தி நம்ம எங்க பேசிருப்போம் அப்படின்னா கேவிஎல்ல பேசிருப்போம் இப்ப நான் கேவிஎல் ஓகேல பேசிருப்போம் இத பத்தி நம்ம கேசிஎல்ல பேசிருப்போம் அப்ப இந்த கரண்ட் வந்துட்டு கேசிஎல்ல வேரி ஆகும் வேரி சர்க்யூட் பார்க்க எப்படி இருக்கும் ஒரு ஒரு சம் பவர் சோர்ஸ் கரண்ட் ஏதோ ஒன்று கொடுத்திருப்பேன் இந்த மாதிரி இருக்கும் சர்க்குட் பார்க்குறதுக்கு பேரலாக இருக்கும் பேரல் சர்க்கியூட் இதுல வந்து கரண்ட் வெரி ஆகும் பிகாஸ் இங்கே நிறைய பார்த்துருக்கு போது கரண்ட் வேரி ஆகுது அதே மாதிரி இதுல பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும் கான்ஸ்டண்டா இருக்கும் எழுதிக்கிறேன் நீட்டாக எழுதிக்கிறேன் கான்ஸ்டன்ட் ஒரு சும்மா புல்லட் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கிறேன் இப்போது வேரியாக மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண போறேன் இல்ல நம்ம இது ஸோ சீரியஸாக இருக்கும் வோல்டேஜ் வேரியாவை சொல்லியிருக்கேன் அதை அண்டர்லைன் பண்ணிட்டேன் பேரலாக இருக்கும்போது கரண்ட் வேரியா சொல்லிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா சோர்ஸ் ட்ரான்ஸ்பேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது முக்கியமான பாயிண்ட்ஸ் பாய்ண்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க இதை வச்சு பண்ணப்போ நம்ம இப்போ இப்போ என்ன நான் ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க ஒரு சர்க்கியூட்ல வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக இருந்தால் மட்டும் தான் வேரியாகும் இல்லையா அப்போ இந்த ஓல்டேஜ் சோர்ஸுக்கு ஒரு சீரியஸாக ஒரு ரெஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இப்போ அதே மாதிரி ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு சர்க்கியூட்டில் இந்த கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் சோர்ஸ் எங்கே வேரியது பேரலில் தான் வேரியாகுது அப்போ சர்க்கியூட்டில் கரண்ட் சோர்ஸுக்கு பேரலெல்லாம் என்ன ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சா நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அதை வச்சா நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் சிம்பிள் இப்ப பொறுத்து என்னென்னுட்டு வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸ் என்ன ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஏன்னா சீரியஸ்லாம் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ சீரியஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அதே வந்து கரண்ட் சோர்ஸுக்கு பேரலில் யார் இருக்கா ஒரு சின்ஸ் இருக்கு பிகாஸ் கரண்ட் வந்து பேரலில் தான் வேரி ஆகும் அப்ப அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் இதே வந்துட்டு கரண்ட்டுக்கு பே சீரியஸா கொடுத்துட்டாலும் வெரி யூஸ் பண்ணக்கூடாது அதே ஓல்டேஜுக்கு பேரல கொடுத்தா யூஸ் பண்ணக்கூடாது அது என்னென்றது இன்னொரு வீடுல பார்க்கலாம் பட் இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் வச்சுக்கலாமா சீரியஸ் வந்துட்டு வேரி ஆகும் அது மாதிரி பண்ணிருக்கேன் இதே கரண்ட் சோஸா வந்து பேரலுன்னு சொல்லி அது ஒரு சர்க்கியூட் இருக்கு இப்போ நம்ம டார்கெட் என்னதுன்னா சொல்லி இங்க மாதிரி இங்கே சொன்ன மாதிரி தான் இங்க வோல்டேஜ் சோசா இருக்க கண்டா மாத்தான் ஈஸியா இருக்குன்னு சொல்றேன் அதே மாதிரி சர்க்கியூட் ஒன்று இருக்கு அந்த சர்க்கியூட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு இதை வந்துட்டு கரண்ட் சோர்ஸா மாத்த போறேன் இவர் என்ன மாத்த போறேன்னா இப்போ கரண்ட் சோர்ஸா மாத்த போறேன் சிம்பிள் இவர் என்ன பண்ண போற அடுத்து நான் ஓல்டேஜ் சோர்ஸா மாத்த போறேன் ரெண்டுத்தையும் எப்படி பண்றது அதுதான் இப்போ டாபிக் அதான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் இப்போ பண்ணலாமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஓல்ட் கொடுத்துருக்காங்க இங்க வந்து என்ன கொடுத்துருக்கலாம் ஒரு டொன்டி ஓம்ஸ் ரைட்டா சாரி டுவெண்ட்டி ஓம்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் பண்றது ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஈஸியா இருக்கும் அதை போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கோம் அதுதான் இப்போ என்ன கேட்குறேன் கரண்டு கரண்டாக மாற்ற போகிறேன் கரண்ட் சோர்ஸை மாற்ற போகிறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாமா வி ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஓல்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க என்கிட்ட கரண்டை கேக்கிறாங்க ரைட்டா எனக்கு ஓம்ஸ்லா ஃபார்ம்லா எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தெரியும் எனக்கு ஹோம்ஸ்லா ஃபார்ம்லா வி ஈக்குவல் டு ஐ எனக்கு தெரியும் எனக்கு இப்போ ஐ தானே கேட்குறாங்க அப்போ ஆர் எடுத்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வி பை ஆர் ஈக்குவல் டு ஐ அப்போ ஐ க்குவல் வி பை ஆர் அதனால் நான் ஐ விபிஆர் தான் ஃபார்முலா அப்போ இங்க சப்மிட் பண்ணலாமா ஐ வி என்னது ஃபார்ட்டி ஓர்ட் ஆர் வந்து டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு டூ டூ ஃபோர் டூ போயிடுச்சு அப்போ டூ ஆம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்போ இந்த சர்க்கியூட் கரண்ட் என்னது டூ ஆம்ஸ் அப்போ இந்த சர்க்கியூட் போடுறது பார்த்தா கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிட்டா போது ஈக்குவல் அண்டா மாற்றிடுவேன் எப்படி மாற்ற போறேன் பாருங்க கரண்ட் சோர்ஸ் எப்படி 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 வரையணும்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிக்கோங்க ஒரு ஆரம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டூ ஆம்ஸ் போட்டேன் ஒரு லைன் ஒரு லைன் கரண்ட் சோர்ஸாக ரெஸ்டன்ஸ் கண்டிப்பாக வரையணுன்றதுலையும் ஏன்னா இதை ஈக்குவலண்டாக மாற்ற போகிறீங்க தவிர்த்து ரெஸ்டன்ஸை மிஸ் பண்ண எழுதாமல் இருக்கக்கூடாது அதையும் எழுதணும் ஆனால் எப்படி எழுதணும் ரெஸ்டன்ஸ் கரண்ட்டுக்கு பேரலாக தான் வரையணும் ஏன்னா கரண்ட் எப்படிங்கிறனால பேரலாக தான் ஆகுது அப்போ இங்கே பேரல தான் நீ வரையணும் அப்போ ரெஸ்டன்ஸ் வேல்யூமே இதே வேல்யூ தான் மாற்றக்கூடாது டுவெண்ட்டி ஓம்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா வோல்டேஜ் டே கரண்ட் சோர்ஸை மாற்றிட்டேன் இதுவும் ஒரு சலுங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சர்க்கியூட்டில் டெக்னிக் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சர்க்கியூட் இந்த மாதிரி காம்பளல்ஸாக இருந்தது இப்போ புரியுதா இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி கரண்ட் சோர்ஸை வோல்டேஜாக மாற்ற போகிறேன் இங்கே என்ன கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டூ ஆம்ஸ் கொடுத்துக்கிறேன் இங்கே வேலையை டுவெண்ட்டி ஓம்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க டூ ஆம்ஸ் கரண்ட் சோர்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஓல்டேஜ் தான் மாற்ற போகிறேன் சேம் லைக் தட் இப்போ என்ன கொடுத்துருங்க ஐ கொடுத்துட்டாங்க டூ ஆம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ஆர் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா இப்போ என்ன கேட்குறாங்க என்ட்ட வந்துட்டு வி கேட்குறாங்க அப்போ வீட ஃபார்ம் என்னது விகல்ட்டு ஐஆர் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓம்ஸ் ஆல்ரெடி அப்போ ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாமா என்னது டூ ஆர் வந்துட்டு டுவெண்ட்டி அப்போ டூ இன்டு டுவெண்ட்டி வந்துட்டு ஃபார்ட்டி ஓல்ட்டு அப்போ டு ஃபார்ட்டி ஓல்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சி இதை மாத்திட்டேன் அப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சி ஃபார்ட்டி ஓல்ட்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை இதை எழுதலாமா ஸோ கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ளஸ்ஸு மைனஸு ஃபார்ட்டி ஓல்ட் எங்க வோல்டேஜ் சோர்ஸ்னா எப்படி ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்னா வேரி ஆகுது எந்த இடம் சீரீஸ்ல தான் வேரி ஆகுது அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா நீங்க சீரீஸா நீங்க வரையணும் அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஓம்ஸ் இருக்கு அதை மாத்தாம அப்படிங்க நீங்க போட்டுக்கணும் இதுதான் விஷயம் ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸா வந்ததுன்னா கரண்ட் சோர்ஸா மாத்துறதுக்கு ஐ கவர்ட்டி பிபிஆர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை நீங்க கனெக்ட் பண்ணணும் இதே வந்துட்டு நீங்க கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் மாத்துறதுக்கு வி கோல்ட் ஐஆர் அதை யூஸ் பண்ணி மாத்திட்ட பிறகு சீரியஸா போடணும் இங்க பேரலா போடணும் இது என்ன ஏதுன்னு பிராக்டிஸ் பண்ண பிரச்சனை வந்துடும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிட்டு இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ ப்ளஸ் அந்த வீடியோ அடுத்த வீடியோ ரைட்டாக அது ரெண்டுத்தையும் ப்ராப்ளம்ஸ் நிறைய நான் போட்டு போட்டு காட்டுறேன் அப்போ அவங்க நிறைய ப்ராக்டிஸ் ஆகும் எப்பயும் போல ஸோ தான் ஸோ இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு டெலிகிராம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி நினச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி டவுட்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் அடுத்த திங்ஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் இன் ஹேவ் மிஸ் கேஸ் பாய்